மாணவர்கள், நான் தான் நிறைய தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு படிக்கிறீங்க, உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, யூனிட் 1 தமிழ் அசைன்மெண்ட், அதோடய விடைகளை பார்க்கலாம். இதில் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்கீங்களா, இதோட விடைகள் இதை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. அசைன்மெண்ட் சீக்கிரம் சப்மிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய மார்க் கிடைக்கும். ஆல் த பெஸ்ட்டோட என்னோடய வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க, அவங்களும் பார்த்து எழுதிக்கிட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தென்னன் மகளே, இத்தொடரில் தென்னன் என்ற சொல் குறிக்கும் மன்னன் யார்? பாண்டியன். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல். மொத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகன் குறிப்பிடுவது யாது? பாருங்கள், ஆதாம் விடை வணிக கப்பல்களும் 50 காப்பியங்களும். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? துரைமாணிக்கம். பாவணர் நூலகத்தை உருவாக்கியவர் யார்? இளங்குமரனார். பாவணர் நூலகத்தை உருவாக்கியவர் இளங்குமரனார். கரும்பின் நுனிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கொழுந்தாடை. கரும்பினோட நுனிப்பகுதி என்ன சொல்கிறாங்க? கொழுந்தாடை. நெல் புல் முதலான தானியங்களுக்கு வழங்கப்படும் சொல் தாள். இரட்டொரு மொழிகளின் வேறு பெயர் யாது? ஸ்லேடை. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10. செய்யுளில் செய்யுள் இசை அளபடையின் மற்றொரு பெயரை தருக. சொல் இசை அளபடை, இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து விடை வந்து இசை நிறை அளபடை. குறிப்பு, 4 வினா விடைகளும் தவறு. சார்பு சரியாக இருக்குது. அடுத்து குருவினை பார்க்கலாம். தமிழுக்கும் கடல் இடரொடு மொழிதல் தன்மையை குறிப்பிடுக. பாருங்கள், இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கோங்க. தமிழ் கடலுக்குள் பாயின தன்மையை குறிப்பிடுக. பாடல் வடிகள், முத்தமிழ் துப்பாய்தல், முச்சங்கம் கண்டாதல், மொத்த வணிகளின் மேய்தல், நித்தம் அன்னை கிடைத்த சங்கத்தவர் காக்க. இதை நான் ஜூம் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் அதை பார்த்து அப்படி எழுதிக்கோங்க. குருவினா, இது தமிழுக்கு கடலுக்கும் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்க்கிறது. இதில் கடலில் முத்தினை அமிழ்தாய் தருகிறது. முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்கள் வளர்க்கப்பட்டது. வெஞ்சங்கு, சஞ்சலம், பஞ்சசனம் ஆகிய 3 வகையான சங்குகளை தருகிறது. 50 காப்பியங்கள் அணிகலன்களாக பெற்றுள்ளது. மிகுதியான வணிக கப்பல்களை வந்து சென்றது. சங்க பலகையில் அமர்ந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தனர். தன் அலையால் சங்கியினை தடுத்து நிறுத்தி கொள்கிறது. அடுத்து தாவரத்தின் பிஞ்சு வகைகளும் வழங்கும் சொற்கள். பிஞ்சு, பூவோடு கூடிய இளம் பிஞ்சு, பிஞ்சு இளம் காய், வடு மாம்பிஞ்சு, இளநீர் முற்றாத தேங்காய், முசு பலா பிஞ்சு, நுழாய் இளம்பாக்கு, கவ்வை எல் பிஞ்சு, கருக்கள் இளநீர், குறும்பை தென்னை பனை பிஞ்சு.